எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்ரவேலை என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்கிறார். அன்புக்குரியவளே, நம்முடைய கண்களை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராய் நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஒத்தாசை என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வியாபாரம் செய்கிற காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட பெரிய வியாபாரம் உண்டு என்று ஆர்டர் உண்டு என்று கேள்விப்பட்டு அதற்காக நான் முயற்சி செய்தேன். அந்த குறிப்பிட்ட மனுஷரை அங்கே பார்க்க வேண்டும், அவர் தான் உயர்ந்த அதிகாரி, அவரையே பார்க்க முடியல, அவரை பார்க்கவே முடியல. அப்பொழுது அலைந்து 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 மனம் சோர்ந்து போய் ஒரு முடிவு பண்ணி இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டுவிட்டேன். ஒரு நாள் எதிர்பாராத விதமாய் அதை பார்க்கணும் ஒரு பெரிய அதிகாரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவரை பார்க்கணும், அவரை பார்க்க உயர்ந்த அதிகாரி, அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது கடைசியில் யார் என்று பார்த்தால் மிக மிக நெருங்கிய ஒரு உறவினர் அவர். அவர் எப்படி இருக்குது எல்லாம் எல்லாம் விசாரித்தார், வியாபாரம்லாம் நல்லா இருக்கா என்ன? ஆமாம். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, ஐயோ இவரோட அந்த கம்பெனி தான் குறிப்பிட்ட அந்த ஸ்தாபனத்தில் அல்லவா நான் போய் வியாபாரத்துக்கு தேடினோம் என்று அவர் சொன்னேன். இப்படி எத்தனையோ முறை அலைஞ்சிருக்கேன், அங்கே இருக்கிற அதிகாரி கூட பார்க்க முடியலையே. அவர் சொன்னார், நீ ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வருவேன், பார்த்து கொள்ளலாம்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டேன், அவரால் முடியல, வர ரொம்ப பார்த்து கொள்ளலாம்னு சொல்கிறார். நானும் போனேன், அங்கே நின்றிருந்தேன். அவர் என்னை அன்பாய் அழைத்தார், என்னோடு பேசினார், அவரோடு சாப்பிட வைத்தார், அவர் போய்விட்டார். அவ்வளோதான், நான் யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த அதிகாரி என்னை தேடி வந்தார். நான் இவர் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார், யாரையுமே தன்னோட உட்கார வைக்கலை, உங்களை மாத்திரம் உட்கார வச்சு உங்களை சாப்பிட வச்சார், அவர் யார் அவர் சொன்ன என்ன நெருங்கின உறவினர். ஆமாம், நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்க வந்தீங்க, விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தீங்க, வாங்க இப்போ ஆஃபீஸ்னர். நான் அவரோடு போனேன். எதுக்காக வந்தீங்க? நான் சொன்ன இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்டர் அக்கா வந்தேன். தாராளமாக நீங்கள் எடுத்து செய்யுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அப்பொழுதே அதை கொடுத்து விட்டார். இந்த தேவன் கொடுக்குற ஒத்தாசை. எத்தனையோ முறை மனுஷன் பின்னால் அலைஞ்சேன், அது நடக்கலை. ஆனால் சர்வசாதாரணமாய் தேவன் ஒரு நாள் முழங்கால் படிக்கிட்ட பொழுது அதை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. காக்கிறவர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்து தீங்குகள் வராதபடி மாத்திரம் காக்கிறவர் அல்ல, உங்களுடைய நன்மை கெடுக்க வருகிற பிசாசிலிருந்து கூட உங்களை காத்து உங்களுக்கு நன்மையை தந்து உங்களுக்கு ஒத்தாசை உங்களை ஆஸ்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நாம் 23 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். நான் தாழ்ச்சியே அடையேன், நான் குறைவே வாழ்க்கையில் இல்லை, அவர் என்னை நீதிமானாகவே மாற்றுவார், நான் பயப்படவே மாட்டேன், எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்குவார். 6 எஞ்சியுள்ள நாளெல்லாம் நீங்களும் என்னோடு கூடவே சொல்லலாம், எஞ்சியுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எஞ்சி உள்ள நாட்கள் முழுவதும் ஒருவேளை 90 வைத்திருந்தால் அதுவரையும், 80 வைத்திருந்தால் அதுவரையும், ஒரு சிலருக்கு அதை பார்க்கல அதிகமாக 100 வைத்து அதுவரையும், அதற்கு பிறகு ஒரு ஜீவன் உண்டு. இது ஜீவன், அது நித்திய ஜீவன். இந்த ஜீவுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நன்மையும் உள்ள உலகம், தீமையும் உள்ள உலகம். இந்த உலகத்தில் கிருபையும் உண்டு, இந்த உலகத்தில் ஏமாற்றும் உண்டு. அவை இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன் ஜீவுள நாட்கள் எல்லாம்
நன்மை மாத்திரம் கிருபை மாத்திரம் கர்த்தர் தருவார். அப்போ தீமை வராதா? தீமை வரும், ஆனால் அதை நன்மையாய் மாற்றுவார், அதை நன்மையாய் மாற்றுவார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாம் தீமை, எல்லாம் தீமை. தகப்பனை விட்டு அவனை பிரித்தார்கள், தீமை. அவனை கொலை செய்ய முயற்சார்கள், தீமை. அவனை அடிமையை விற்றார்கள், தீமை. பொய்யை சொல்லி ஒருத்தி அவளை சிறைச்சாலை தள்ளினால், தீமை. ஆனால் இதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அவன் பலருக்கு தன் குடும்பத்திற்கு இரட்சணத்தை உண்டாக்குகிற ஒரு இரட்சகனாய் நன்மையாய் மாறச் செய்தார். எல்லா காரியங்களும் அப்படி தான். எல்லா காரியங்களிலும் தேவன் நன்மையும் கிருபையும் நம்மை தேடி தொடர்ந்து வரும்படி ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருவார். ஆண்டவர் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரை எதிர்பார்க்கவே இல்லை. நகோமியும் ரூத்து வரும்பொழுது ஒன்றுமில்லை அவங்களுக்கு, புசிக்க ஆகாரம் கூட இல்லை. அவள் பொறுக்குவதற்காக சென்றாள். ஆனால் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னது ஒரே ஒரு காரணத்திற்காக. ஆண்டவர் உள்ள முருகி ஆண்டவர் என்ன செய்தார்? அவள் சென்ற அந்த இடத்தை, அதை ஆண்டவர் போவாசுடைய வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றினார். ஆச்சரியமாய் அற்புதமாய் அவள் மனைவியாய் மாறி உயர்த்தப்பட்டார். நன்மை கிருபை, நன்மை கிருபை. சீவுள்ள நாள் எல்லாம் வாழ்க்கையில் தொடர்படியான பாக்கியத்தை தேவனால் மாத்திரம் கொடுக்க முடியும், மனுஷர் கொடுக்க முடியும். எப்பொழுது இந்த பூமியிலே வாழும் பொழுது, ஒருவேளை வாழ்நாளெல்லாம் நிறைவாய் இருக்கும்படி பணம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், சமாதானம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது முடிந்துவிடும், அவ்வளோதான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. இந்த உலகத்திலும் இனி வரப்போகிற உலகத்திலும் இந்த வாழ்விலும் நீ வரப்போகிற வாழ்விலும் நன்மை கிருபை உடன் தொடர்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இரக்கமாய் கட்டளிடுவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதை நீங்கள் அறிக்கை செய்ய, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என் ஆண்டவராய் தேவன் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியால் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அறிக்கை செய்ய கர்த்தர் கட்டாயம் உள்ள விதமாய் கிருபை நான் நிரப்பு.